வெல்கம் டு ட்ரெண்டிங் வுட்ஸ் தமிழ். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். செல்வராகவன் டைரக்ஷன் பண்ணி நம்ம தனுஷோட ஆக்டிங்கில் 2006 ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் இடையே பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு பக்கா கேங்ஸ்டர் மூவி புதுப்பேட்டை. இந்த மூவிக்கு யுவன் மியூசிக் பண்ணியிருந்தார். நம்ம கோலிவுட்டில் வந்த பெஸ்ட் கேங்ஸ்டர் மூவியில் இது ஒன்று. இந்த மூவி ரிலீஸ் ஆகி 15 ஆச்சு. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த மூவியோட டைரக்டர் செல்வா ட்விட்டரில் பயணம் தொடர்ந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு. மேபி இது புதுப்பேட்டை 2 ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தோணுது. அதனால கூட இப்படி ட்விட் போட்டிருக்கலாம். இதை பார்த்த நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ டைரக்டர் செல்வராகவன் நம்ம தனுஷை வச்சு நானே வருவேன், 1001 ரெண்டு மூவியை டைரக்ட் பண்ண போகிறேன்னு அஃபீஷியலாகவே சொல்லிட்டாரு. ஃபியூச்சரில் இவங்க கூட்டணியில் புதுப்பேட்டை 2 வரும்னு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வரப்போகிற மூவி சிவகுமாரின் சபதம். இந்த மூவியை நம்ம ஹிப்ஹாப் தமிழில் தான் டைரக்ஷன் பண்ணி மியூசிக் போட்டு ஹீரோபாவும் நடிச்சிருக்காரு. இந்த மூவியில் ஹீரோயினா டிபவுட் ஆக்டர்ஸ் மந்தூரி நடிச்சிருக்காங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட 100% ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மே ஜூனில் இந்த மூவியை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொரோனானால இந்த மூவியோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிருச்சு. இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்னடா, இந்த சிவகுமாரின் சபதம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ்னு நியூஸ் வந்திருக்கு. நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்மோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு, அதில் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நல்ல அமௌண்ட்டுக்கு இந்த மூவி வாங்கியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அதை எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கியிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தமிழில் புதுசாக வரப்போகிற ஓடிடி பிளாட்ஃபார்மான சோனி லீவ் வாங்கியிருக்கு அதிகவே சான்ஸ் இருக்குது. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைரக்டர் SS ராஜமௌலியோட டைரக்ஷனில் நெக்ஸ்ட் வரப்போகிற மூவி RRR. இந்த மூவியோட டோட்டல் ப்ரீ பிஸ்னஸை நம்ம முன்னாடி போட்ட வீடியோவில் கிளியராக பார்த்தோம். இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸை கிளியராக பார்க்க போகிறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற 4 லாங்குவேஜோட டிஜிட்டல் ரைட்ஸை Zee5 வாங்கியிருக்காங்க. ஹிந்தி அண்ட் சம் ஃபாரின் லாங்குவேஜோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்தவரை நம்ம தமிழுக்கு விஜய் டிவி வாங்கியிருக்காங்க, தெலுங்குக்கு ஸ்டார் விஜய் வாங்கியிருக்காங்க, ஹிந்தியில் ஜி சினிமா வாங்கியிருக்காங்க, கன்னடத்தில் ஸ்டார் கன்னடா டிவி வாங்கியிருக்காங்க. டோட்டல் டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸு இந்த மூவிக்கு 325 crore போயிருக்கு. இந்த RRR மூவியோட டோட்டல் ப்ரீ பிஸ்னஸோட கிளியரான அப்டேட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த RRR வர October 13 வேர்ல்டு வைட் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் கொரோனானால பொங்கல் டைமுக்கு தள்ளி போக அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம SDRோட ஈஸ்வரன் மூவியில் வந்த மாங்கல்யம் வீடியோ சாங் யூடியூப்பில் 100 million வியூஸை கிராஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 999K ப்ளஸ் லைக்ஸையும் வாங்கியிருக்கு. ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் இந்த வீடியோ சாங்க்கு வியூஸ் கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. போக போக இந்த வியூஸ் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிம்புவோட கெரியர்லேயே 100 million வியூஸும் அதிகம் லைக்ஸும் பெற்ற முதல் வீடியோ சாங்காக இந்த மாங்கல்யம் வீடியோ சாங் இருக்குது. இதை நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாரும் சோசியல் மீடியாவில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த சாங் தமன் மியூசிக்கில் நம்ம சிம்புவோட சேர்ந்து ரோஷினி அண்ட் தமனும் பாடியிருக்காங்க. யுகபாரதி லிரிக் எழுதியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.